காஷ்மீர் பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்த கருத்தை இந்தியா நிராகரித்துவிட்டது. இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காஷ்மீர் பிரச்சினை குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறினார். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் பாகிஸ்தானில் தூண்டிவிடப்பட்ட பயங்கரவாதிகள் வெளியேற வேண்டும் என்றும் பாகிஸ்தானில் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். நீண்ட காலமாக உள்ள காஷ்மீர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் இந்தியாவும் பாகிஸ்தானும் தீர்வு காண வேண்டும் என்றும் இது இருதரப்பு பிரச்சினைதான் என்றும் இதில் மூன்றாவது தரப்பு தலையீடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்தியாவுக்கு எதிராக கட்டவிழ்த்தப்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்த பாகிஸ்தான் நம்பகமான நீடித்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அந்நாட்டை ஐநா பொதுச் செயலாளர் கேட்டுக் கொள்வார் என்று இந்தியா நம்புவதாகவும் ரவீஸ்குமார் கூறினார். பயங்கரவாதம் காஷ்மீர் மக்களின் மனித உரிமையை பறிப்பதோடு அவர்களது அன்றாட வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக நேற்று இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஜம்மு காஷ்மீர் குறித்தும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி குறித்தும் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.